மட்டக்களப்பு ஏராவது நான்கு நிறுவனப்பிரிவு ஸ்ரீ மலசித்திக நாயக பெருமானுடைய பேராலயத்திலே இன்றைய தினம் ராகுகீத மாற்றத்திற்கான யாகம் ரத்து செய்யப்பட்டது என்பதை இந்த ராகுகீத மாற்றத்தில் யாவரும் பங்கு கொண்டு ராகுகேதுவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்த்து எல்லாம் வல்ல மரசித்திர நாயக பெருமானுடைய இருவரிடம் ராகுகேதுக்களுடைய இருவரிடம் பற்றி யாவரும் நாம் மதமாக வாழ்த்தவர்களாக அஸ்தமாய Thank you.
ஞானசம்பந்தர் தேவாரம், பண் பியந்தை காந்தாரம், ராகம் நவரோஸ், தாளம் திஸ்ர திருவுடை. ஜம் பிரம்மவாரிசம் ரிஷபவாரிசம்
மட்டக்கிளப்பு மாநகர்ச்சி ஈராவூர் நான்கு திருவருள் மிகு ஸ்ரீ பரசித்தி விநாயக சுவாமி தேவஸ்தான ராகு கேது கிரகமாற்ற பரிகார பிராய்ச்சித்த ஓமகாலீன மகா பூர்ணாகுதி அசுப குணங்களை ஏற்படுத்தும் கோபம் தாமசம் அவ்வாறு கோபம்
இவ்வாறான கெட்ட குணங்களை எங்களுடைய சிந்தையிலே ஏற்படுத்தி எங்களை ஒரு தீயவர்களாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கிரகங்கள் இரண்டும் மனிதர்கள். ஆகவே அந்த கிரகத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக இன்றைய நாளிலே என் பெருமானுடைய ஆலயத்திலே இந்த மகாஜாலத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த ராகு கேது வந்தவதை சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பொருள் அந்த உங்களுக்கு பொறுமை இருந்தாலும் சுருக்கமாக கூறியிருந்தேன். இது ஒரு அசுர கிரகம். அவ்வாறான கிரகத்தை நாங்கள் இலகுவாக வழிபட முடியாது. ஏனென்றால் ஒரே தினத்தில் வழிபட்டு அவருடைய இறந்து குறையலாது. கொஞ்சம் மனப்பூர்வமாக வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்கின்ற பட்சத்திலே அவருடைய திருவருளை பெற்றால் நாங்களும் நலமாக வாழ முடியும். அதனால் இன்றைய தினத்திலே பெருமானுடைய ஆலயத்திலே சிறப்பான முறையிலே இந்த நவக்கிர ஹோமம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கலந்து கொண்ட அடியவர்களுக்கும் கலந்து கொள்ளாத அடியவர்களுக்கும் எல்லாம் பல ராகுவேது பகவானுடைய திருவருள் கடாட்சியம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டோம். இத்தோடு உங்களுடைய வழிபாடுகளை முடித்து விடாது. தொடர்ச்சியாக 5 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுவேதுக்கு 2 தேங்காய் வெட்டி அரகம்பல் மல்லிகைப்பூ தர்பை போன்றவற்றினால் அர்ச்சனை செய்து அவர்களை வழிபட்டால் நல்ல பலன்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளோடு மட்டும் விடாது, தொடர்ச்சியாக 5 கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் நாங்கள் அவர்களை அர்ச்சனை செய்து வழிபட்டோமாக இருந்தால் எங்களை எதுவும் செய்யாது. அவர்களுடைய திருவருளங்களுக்கு கிடைக்கும். இருந்தால் எந்த நாளும் நாங்கள் ஆலயத்துக்கு வாரம், அப்போ அவர்களுக்கு அர்ச்சனை செய்கிறோம், வழிபாடுகள் செய்கிறோம். அப்போ அதனால் வார பாதிப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். திருமாங்கல்ய தோஷம் ஏற்படுவதாக இருந்தால், உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தால், திருமணமானவர்களின் இடையிலே பிரச்சனைகளின் பிரிவுகள் ஏற்படுவதாலும் ராகிதான். இந்த ராகிவேதியினால் பலவிதமான தொல்லைகள் எங்களுக்கு இருக்கின்றது. கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு புத்திநிலை மந்தமாகுவதும் இந்த ராகுவேதினால். நித்திர தூக்கம் வரும் பிள்ளைகளுக்கு, ஞாபகம் மறதி குறைவாக இருக்கும். இவ்வாறான செயற்பாடுகளை ராகுவேது பகவான் செய்வார். எனவே இதெல்லாம் நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் வழிபாடுகளை செய்து இறைவனை வழிபாட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையிலே வேற எந்த வகுப்புகளையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்து கலாச்சார அமைச்சால் சொல்லியிருந்தான். ஆனால் 87 வயதில் ஞாயிற்றுக்கிழமையிலையும் எங்களது உரைய வகுப்புகள் நடந்துள்ளது. அறநதி பாடசாலை என்பதே கிடையாது. அப்போ அதனால எங்களுடைய இந்து மதத்தில் நிறைய விஷயங்கள் இறங்கி அறிவிக்கொண்டே செல்லும். பெற்றோர்களாகிய நீங்களும் சற்று கவனம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய குழந்தைகளை அறநதிக்கு செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். எப்ப இருந்தாலும் நான் படிக்கிறேன். ஏன் ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்ச நாளை ஒரு நேரம் படி பண்ணி பார்த்தா நாங்கள் குறைஞ்சு போகிறோம்.